ரெடிமேட் டாய்லெட்டுடன் கிம் ஜாங் சிங்கப்பூர் வந்தது ஏன் அதிர்ச்சி காரணம். சிங்கப்பூரில் இருந்த இரு நாட்களில் தான் உடன் கொண்டு வந்த ரெடிமேட் டாய்லெட்டை தான் வடகொரிய அதிபர் பயன்படுத்தியதாக தென்கொரிய நாடுகள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க அதிபர்கள் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அச்சம் கொள்ள மாட்டார்கள். அமெரிக்க அதிபரின் பாதுகாப்பு அதிகாரிகள் தான் அதிக கெடுபிடி காட்டுவார்கள். ஆனால் வடகொரிய அதிபரோ தன் பாதுகாப்பு விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார். உலகை அச்சுறுத்திக் கொண்டிருந்த கிம் ஜாங் உன் தான் 32 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாடு ஒன்றில் அரசியல் நிகழ்வில் பங்கேற்ற முதல் வடகொரிய அதிபர். தன்னை பற்றிய எந்த ஒரு விஷயமும் எதிரிகள் வசம் பரவிவிடக்கூடாது என்பதில் கிம் கண்ணும் கருத்துமாக இருப்பார். சிங்கப்பூரில் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த தினங்களில் ஹோட்டல் கழிவறைகளை கிம் ஜாங் பயன்படுத்தவில்லை என்கிற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. வடகொரிய அதிபர் சிங்கப்பூர் வருவதற்கு முன்னரே இரு விமானங்கள் சிங்கப்பூர் வந்தன. உணவுப் பொருட்கள், உடைகள், குடிநீர், குண்டு துளைக்காத கார்கள் தனி கப்பலில் சிங்கப்பூர் வந்து இறங்கின. வடகொரிய அதிபரின் பயன்பாட்டுக்காக ரெடிமேட் டாய்லெட் ஒன்றும் சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்டது. சிங்கப்பூரில் கிம் ஜாங் இருந்த நாட்களில் இந்த டாய்லெட்டையே அவர் பயன்படுத்தியுள்ளார். சிறுநீர், மலம் போன்றவற்றிலிருந்து எதிரிகள் தன் உடலில் உள்ள குறைபாடுகளை அறிந்து கொள்ள முடியும். இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்காக கிம் ஜாங் ரெடிமேட் டாய்லெட்டுடன் சிங்கப்பூர் வந்துள்ளார். அதேபோல் சென்டோசா தீவு நட்சத்திர விடுதி உணவுகளை கிம் உண்ணவில்லை. ஜாங்கின் பிரத்யேக சமையல்காரர்களே கிமுக்கு தேவையான உணவுகளை சமைத்துக் கொடுத்தனர். நட்சத்திர விடுதியில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் கிம் மதிய விருந்து உட்கொண்டார். இந்த விருந்து நிகழ்ச்சியின் போது மட்டுமே சிங்கப்பூரில் அவர் வெளியால் அளித்த உணவுகளை உட்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.